மிஷின்லேருந்து நம்ம நறுக்கி எடுத்துருந்துறோம், விதை நிறுத்தி பண்ணிடுறோம். ஆமாங்க. பண்ண பிறகு இந்த ட்ரேயில் வந்து அதை வச்சு அது மேலே அந்த தேங்காய் நார் மக்கை ஃபில் பண்ணி 7 நாட்களுக்கு இதை வந்து அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வச்சுட்டு 7 நாட்கள் வரைக்கும் எந்த விதமான தண்ணி எதுவுமே காற்று போகாமல் அடுக்கி வச்சுருவோம். தேங்காய் நார் எருவு தான் அந்த ஈரப்பதத்திலே இந்த 50% சூரிய ஒளி இருக்கிறதுல அதிலே பயிர் வளர்ந்துடும். இதில் ஒரு இதில் குத்தில் வந்து எத்தனை கரும்பு வந்துடும் பாருங்கள். வருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7 மூணு இலை வந்தாவே காட்டில் வைக்கலாம். சரிங்கம்மா. வளர்ந்த பயிராக எடுத்து இந்த மாதிரி தனியாக கிரேடிங் பண்ணி. ஐயா, இப்போ நாற்று கரும்பு பயன்படுத்தி நம்ம விவசாய நிலத்தில் வந்து கரும்பு பயிரிடும் பொழுது அதிகபட்சமாக மகசூல், நல்ல மகசூல் வந்து எத்தனை டன்னுங்க ஐயா நமக்கு கிடைக்கும்? நம்ம நல்லா பராமரிச்சோம்னாக்க ஒரு ஏக்கருக்கு கூடுதலாக. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஏன்னா பின்னாடிலாம் கரும்பு இருக்குது. ஆமாங்க, அதாவது விதை கரும்புக்கு பதிலாக நாற்று கரும்புகளை பயன்படுத்தி எப்படி வந்து சாகுபடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நாற்று கரும்புகளை வந்து பார்த்தீங்கன்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளம்பார் அப்படிங்கிற ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா, ரிட்டையர் ஆர்மி வந்து ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, இந்த நாற்று கரும்புகளை வந்து பதியும் போட்டு அதை வந்து விவசாயிகளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டுருக்காரு. எவ்வாறு வந்து இந்த கரும்பு நாற்றுகளை வந்து பதியும் போடுறது, அதனுடைய படிநிலைகள் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போ நீங்கள் ஆர்மிலேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முன்னேற்ற பாதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விதை கரும்புக்கு பதிலாக வந்து கரும்பு நாற்றுகளை வந்து பதியும் போட்டு வந்து பண்ணிக்கிட்டு வரீங்க. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு, இதுக்கு காரணமாக இருந்தவற்றை பற்றி சொல்லுங்கள் ஐயா. இந்த ஐடியா எப்படின்னாக்க, நார்மலாக நம்ம கரும்பு விதைக்கு கரும்பை வெட்டி நம்ம போடும்போது அதில் வந்து நிறைய வந்து கரும்பு வேஸ்டேஜ் ஆகுது. சரிங்க ஐயா. அந்த கரும்பு வேஸ்டேஜ் வந்து நம்ம சுகர் மில்லுக்கு அனுப்பலாம். சரிங்க. இதில் வந்து நம்ம பசுமை கூடல் மூலயமா பயிரை மட்டும் உருவாக்கி நம்ம கொடுத்தோம்னாக்க அந்த பயிர் வந்து நல்லா வீர்த்தியாகவும் வருது. சரிங்க. ஒரு பயிரை வச்சோம்னாக்க அதில் வந்து குறைஞ்சது ஒரு, அது நல்லா பராமரிப்பு வச்சுன்னா குறைஞ்சது ஒரு 10-20 மேலே பயிர் கிளச்சி வரும். சரிங்க. நார்மல் நம்ம கரும்பு இடம் பார்த்தீங்களா, விதைக்கரும்பு, விதைக்கரும்பு, அந்த விதைக்கரும்பில் வந்து ஒரு கரும்பு இடும்போது அதில் வந்து ஒரு 1-லிருந்து ஒரு 5 தான் பக்க கிளைகள் வருது. கிளைகள் வரும். சரிங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து இது, அதாவது விதை கரும்பை விட நம்ம நாற்று கரும்பு வந்து பயன்படுத்தும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பயனுள்ளதாக இருக்குது. பயனுள்ளதாக இருக்குது. சரிங்க ஐயா. அதே மாதிரி அந்த வேஸ்டாக வர கரும்பும் வந்து நமக்கு ஆலைக்கு உபயோகமாகுது, சர்க்கரையை அதை உற்பத்தி பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. இதில் வந்து அந்த ஒன்லி அந்த சிப்ஸ், அந்த பருவம் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். சரி, அந்த கணுக்களை மட்டும் எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஐயா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கரும்பு நாற்று வந்து நம்ம பதியம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதற்கு தேவையான அந்த கரும்பு கணு அல்லது அந்த பருவம் வந்து எப்படி சேகரிக்கிறீங்க, எங்கேருந்து எடுக்கிறீங்க அதை நீங்கள்? இதுமாரி நம்ம ஏற்கனவே கரும்பு உற்பத்தி பண்ணியிருப்போம் காட்டில். சரிங்க ஐயா. அந்த கரும்பு வந்து ஆளுங்களை விட்டு இதுமாரி நாங்கள் வெட்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். சரி. எடுத்துகிட்டு அங்கே நம்ம கொண்டு போயிட்டு அந்த பருவ இந்த சோகையெல்லாம் உரிச்சிடுவோம். உரிச்சிட்டு அந்த கருவை பருவை மட்டும் நம்ம மிஷினில் கொடுத்து அது பருவை மட்டும். ஐயா, இப்போ அந்த கணுக்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இயந்திரத்துலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கணுக்களை வந்து இந்த ட்ரேவில் வந்து எப்படி அதை வந்து நீங்கள் குப்பிக்குள்ளே போட்டு அது அந்த ப்ராசஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படியே. நம்ம கரும்பு அதில் நறுக்கின பிறகு. சரிங்க ஐயா. அந்த கரும்பை வந்து விதை நீர்த்தி செய்யணும். சரிங்க ஐயா. அந்த விதை நீர்த்தி வந்து ஒரு மருந்து, இந்த மருந்து இருக்குங்க, இந்த மருந்தெல்லாம், இந்த மருந்து ப்ளஸ் இது கூட யூரியா எல்லாம் கலந்து ஒரு 15 லிட்டர் தண்ணியில். சரிங்க ஐயா. ஒரு 10-15 நிமிஷம். சரிங்க. ஊற வைக்கும்.
ஊற வைக்கும்போது அந்த அதில் இருக்கிற கிருமிகள் இதெல்லாம் போயிடுங்க. சரிங்க. அந்த முளைப்பு திறன் வந்து நல்லா வர்றதுக்கும் அதில் மருந்து. ஐயா, இந்த தேங்காய் நார் மக்கு வந்து எப்படி தயாரிக்கிறீங்க? அதை தேங்காய் நார் மக்கு வந்து நாங்கள் தேங்காய் நார் அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து தேங்காய் நார் மக்கு வந்துடுங்க. சரிங்க. மக்கு வந்து அதை நம்ம டைரெக்டாக அதை போட முடியாது. அதில் வந்து ஏன்னா அதுக்கு சத்து வேணும். சரிங்க. அந்த ஒன்லி அது தேங்காய் நார் தான். அதுக்காக இதில் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா யூரியா சூப்பர் பாஸ்பேட் இன்னும் டிஏபியும் கலக்கலாம். இதெல்லாம் கலந்து ஈரப்பதமாக ஒரு 20 to 30 நாள் ஊற வைப்போம். அப்படியே போட்டு தண்ணியில் மக்க வச்சுருவோம். மக்கனால் அது இன்னும் கொஞ்சம் நல்லா மக்கிடும். இதுமாரி எருவாக மாறிடும். மாறும்போது இதில் வந்து ஏன் தேங்காய் நம்பரை யூஸ் பண்ணுறோன்னாக்க இதில் வந்து ஈரத்தன்மையை வந்து அதிக நாள் வச்சுருக்கோம். சரிங்க. சீக்கிரம் காயாது. இப்போ பாருங்கள், நாங்கள் இப்போ இதில் வந்து பருவ அடுக்கி நம்ம 7 நாள் வரைக்கும் வச்சுருக்குறோம். 7 நாள் வரைக்கும் அதில் எந்த விதமான தண்ணியுமே கிடையாது. இதில் என்ன ஈரப்பதம் இருக்கோ அதே ஈரப்பதத்தில் அது முளைச்சி வந்துடும். அதுக்காக தான் நம்ம தேங்காய் நார் யூஸ் பண்ணுறோம். அங்கே நர்சரிக்கும் நம்ம இதை வந்து தண்ணியை வந்து அடிக்கடி விடாமல் இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். சரிங்க. மிஷின்லேருந்து நம்ம நறுக்கி எடுத்து வந்துடுறோம். விதை நிறுத்தி பண்ணிடுறோம். ஆமாம். பண்ண பிறகு இந்த ட்ரேயில் வந்து அதை வச்சு அது மேலே அந்த தேங்காய் நார் மக்கை ஃபில் பண்ணி 7 நாட்களுக்கு இதை வந்து அடுக்கி வச்சுருவோம். அடுக்கி வச்சுட்டு 7 நாட்கள் வரைக்கும் எந்த விதமான தண்ணியும் எதுவுமே காற்று புகாமல் அடுக்கி வச்சுருவோம். 7 நாள் வரைக்கும் எந்த தண்ணியும் விட மாட்டோம். 7 நாளுக்கு பிறகு அதில் வந்து முளைப்பு எல்லாமே வந்திருக்கும். அந்த முளைப்பு எடுத்து உள்ள நர்சரியில் வச்சு அதுக்கு பிறகு அதுக்கு தண்ணி விட்டு 20 நாள் வரைக்கும் தண்ணி விட்டுருவோம். அந்த பருக்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த பருக்கள் வந்து பார்த்திங்கன்னா 7 நாட்கள் வந்து காற்று புகாமல் இடத்துல வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருக்கள் வந்து இந்த பசுமை குடிலுக்கு தான் வருது. இந்த பசுமை குடிலுக்கு எதுக்காக கொண்டு வரீங்க? அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பணிகள்லாம் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அது எதுக்காகனா இந்த பசுமை குடிலில் வந்து 50% சூரிய ஒளி தான் உள்ளே வரும். சரிங்கம்மா. அந்த 50% சூரிய ஒளி தான் அந்த பயிருக்கு தேவை. சரிங்கம்மா. அதனால தான் இதில் கொண்டு வந்து வைக்கிறோம். சரிங்கம்மா. இது வச்சு ஒரு 13 நாள் கழித்து விளைநிலத்துக்கு கிரேடிங் பண்ணி அனுப்பிவிடுவோம். ஆமாம். அந்த பசுமை குடிலுக்கு இந்த பயிர்கள்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த பயிர்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சிறீங்க? இந்த பயிர்களுக்கு வந்து ஸ்ப்ரே மூலயமாகவும் தண்ணி அடிக்கலாம். சரிங்கம்மா. இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த ஸ்ப்ரிங்லர் மூலயமா தண்ணி பாய்ச்சிரும். இதனால் பாய்ச்சும் போது எல்லா இடத்துக்கும் ஒரே டைமில் பாய்ச்ச முடியும். சரிங்கம்மா. இல்லை டைமும் மிச்சமாகுது. இந்த பசுமை குடியில் இந்த பயிர்கள் இருக்கு இல்லைங்களா, இதற்கு ஏதாவது செயற்கை உரங்கள் ஏதாவது கொடுத்து வளர்க்குறீங்களா? இல்லைங்க, செயற்கை உரம்லாம் எதுவும் கிடையாது. சரி. தேங்காய் நார் எருவு தான். அந்த ஈரப்பதத்தில் இந்த 50% சூரிய ஒளி இருக்கிறதுல அதிலே பயிர் வளர்ந்துடும். அம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பயிர்கள் வந்து குள்ளமாக இருக்குது, ஒரு சில பயிர்கள் உயரமாக இருக்குது. ஆமாங்க. இதில் நீங்கள் எப்படி வந்து கிரேடிங் பண்ணுறீங்க? வளர்ந்த பயிராக எடுத்து தனியாக ஒரு ட்ரேவில் ஃபில் பண்ணுவோம். பார்த்தீங்களா, 3 இலை வந்தாவே காட்டில் வைக்கலாம். சரிங்கம்மா. வளர்ந்த பயிராக எடுத்து இந்த மாதிரி இப்போ வளர்ந்த பயிரை தனியாக கிரேடிங் பண்ணி இதுதான் விளை நிலத்துக்கு அனுப்புவோம். இதை அப்படியே கொண்டு போய் விளை நிலத்தில் வைக்கலாம். இந்த சின்ன பயிரை வளராத பயிரெலாம் இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். வளர்ந்த பயிரை மட்டும் எடுத்து விவசாயிகளுக்கு விளை நிலத்துக்கு கொடுப்போம். சரிங்க ஐயா. இப்போ விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாற்றுகளை வந்து எப்படி விநியோகம் பண்ணுறீங்க? எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு விவசாய நிலத்துக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. சரிங்க. நாங்கள் ஏன்னா 20 இந்த பயிர் வந்து 20 நாள் கழிச்சு தான் நம்ம விவசாய நிலத்தில் கொண்டு போய் வைக்க முடியும். அதுக்காக 20 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் கொடுத்துருவாங்க. பயிர் இதுமாரி கிரேடிங் பண்ணி அவங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஒரு கன்றின் விலையை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? கன்றின் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நர்சரி ஆரம்பிக்கும் போது ஒரு பயிர் வந்து 1.50 கொடுத்தோம். அதுக்கு பிறகு ஆட்கள் மற்ற மெட்டீரியல்ஸ் உடைய இது எல்லாமே ரேட்டு ஏறுந்தால இப்போ 1.80 கொடுத்துட்டு இருக்கிறோம். ஐயா, இப்போ இந்த விதை கரும்பு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பக்க கரும்புகள் எத்தனை வருது? அதற்கு பதிலாக நம்ம நாட்டு கரும்பு பயன்படுத்தும் போது அதில் எத்தனை பக்க கிளைகள் வருது, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இப்போ என்கிட்ட பாருங்க, ரெண்டுமே இருக்கு. விதை கரும்பு நட்டதும் இருக்கு, விதை கரும்பு நட்டதை காட்டுறோம் பாருங்க. ஒரு கரும்பு நட்டோம்னாக்க எத்தனை கரும்பு வந்துருக்குன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5 கரும்பு வந்துருக்கு. சரிங்க. இன்னும் மற்ற குத்திலையும் பாருங்க, 3, 2 இவ்வளோ தான் வந்திருக்கு. அதிகபட்சம் 5 அவ்வளோதான் வரும். அதாவது விதை கரும்பு மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பக்க கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5 to 6 அவ்வளோதான் வரும். அவ்வளோதான் வரும். சரிங்க. இப்போ பாருங்கள், இது வந்து பயிர், நம்ம பயிரை நட்டது கரும்பு நாற்றை பயன்படுத்தி. ஆமாம், கரும்பு நாற்று பயன்படுத்தி. இதில் ஒரு இதில் குத்தில் வந்து எத்தனை கரும்பு வந்துருக்கு பாருங்கள். பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 கரும்பு வந்துருக்கு.
ஆமாங்க ஐயா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா விதை கரும்புகள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பக்க கரும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம நாட்டு கரும்பு வந்து பயன்படுத்தி விளைநிலத்தில் நம்ம வந்து நாட்டு கரும்பு நடும் பொழுது கிட்டத்தட்ட இப்போ நீங்களே காமிச்சிங்க, கிட்டத்தட்ட 15-16-17 கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. 15-லேருந்து குறைஞ்சி நல்லா பராமரிச்சோம்னாக்கா இன்னும் 20 கூட வருங்க. 15-20 கூட வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த கரும்பு வந்து நல்லா நெடுங்கணுங்க, அந்த கணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க, கணுக்கள் இடைவெளி இருக்கும்போது அது நெடுங்கணுவாக வரும். சரிங்கய்யா, நெடுங்கணு வரும்போது நமக்கு எந்த அளவுக்கு நெடுங்கணு வருது அது நமக்கு லாபம் தானே ஐயா. இப்போ நம்ம விதை கரும்பு பயன்படுத்தி விளைநிலத்தில் வந்து நம்ம பயிர் செய்யும் பொழுது நமக்கு எவ்வளவு வந்து எத்தனை டன் வந்து அதிகப்படியாக ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து எடுக்கலாம்? விதை கரும்பு பயன்படுத்தி எடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமாக ஒரு 40 டன் வரைக்கும் தான் எடுக்கலாம் ஐயா. இப்போ நாட்டு கரும்பு பயன்படுத்தி நம்ம விவசாய நிலத்தில் வந்து கரும்பு பயிரிடும் பொழுது அதிகபட்சமாக மகசூல், நல்ல மகசூல் வந்து எத்தனை டன்னுங்க ஐயா நமக்கு கிடைக்கும்? 60 டன் கிடைக்கும். 60 டன் கிடைக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு கரும்பு பயன்படுத்தும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 டன் நம்ம 60 டன் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆனால் விதை கரும்பு பயன்படுத்தும் பொழுது நாட்டு கரும்பு விட 20 டன் குறைவாக 40 டன் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க ஐயா, இப்போ ஒரு பசுமை குடியில் அமைக்கணும் அப்படின்னா அந்த பசுமை குடியில் அமைத்து ஒரு கரும்பு நாற்றை வந்து தயாரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடிப்படையாக என்னென்னங்களே தேவைப்படுது? அடிப்படையாக நமக்கு முதல்ல வந்துங்க நீர் வேணும். சரிங்க, நீருக்கு அடுத்தது இடம். இடம் எவ்வளோ இருந்தால் போதும்? 10 செண்ட் இடம் வேணுங்க. சரிங்க, அதுக்கடுத்து கரும்பு வேணும். சரிங்க, அந்த கரும்பை நறுக்கி நறுக்கிறதுக்கு மிஷின். சரிங்க, தேங்காய் நார் மக்கு ட்ரே இதெல்லாம் தேவைப்படுங்க. ட்ரே வந்து நம்ம பாண்டிச்சேரியிலிருந்து கொள்முதல் பண்ணிக்கலாம். அதுமாரி தேங்காய் நார் எருவு வந்து வாழப்பாடியில் இருக்குது, அங்கே சொன்னோம்னா கொள்முதல் பண்ணிக்கலாம். ஐயா, அந்த பசுமை குடியில் அமைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அரசு ஏதாவது மானியம் கொடுத்துச்சிங்களா, இல்லை முழுக்க முழுக்க உங்கள் மூலதனத்தை பயன்படுத்தி செஞ்சிங்களா? இல்லை, எனக்கு வந்து அரசு மானியம் கொடுத்ததுங்க. நான் வந்து நார்மலாக கரும்பு ஆஃபீஸ் நம்ம கச்சாப்பில் சுகர் மில்லுக்கு கரும்பு பதிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரிங்க, இருக்கும்போது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே கரும்பு ஆஃபீஸில் எனக்கு வந்து அங்கே இருக்கிற கேன் ஆஃபீஸர் மிஸ்டர் பால் சுதாகர் அவர் தான் என்னை வந்து கூப்பிட்டு இதுமாரி உங்கள் ஏரியாவுக்கு ஒரு ஷேட்நெட்டுக்கு பசுமை குடியில் வருதுங்க, அது உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துங்கன்னு சொல்லி எனக்கு ஊக்குவித்து அவர் தாங்க இதுக்கு முழுக்க எனக்கு ஹெல்ப் பண்ணார். இதுமாரி மானியம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் மானியத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி. அரசு எவ்வளோ மானியம் அது கொடுக்கு? 50% மானியம் கொடுக்கும். சரிங்க ஐயா, 50%. அப்போ ஒரு குடியில் அமைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ செலவாகும்? ஒரு குடியில் அமைக்கணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு குடிலுக்கு மட்டும் ஒரு 1.5 லட்சம் செலவாகுங்க. சரிங்க, நான் அமைக்கும் போது அப்போ 1.5 லட்சம் ஆச்சு, இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகும். அதுக்கு பிறகு வந்து நம்ம அந்த கரும்பு வெட்டுற மிஷினு ட்ரே தேங்காய் நார் எருவு கரும்பு இதெல்லாம் நம்ம வாங்கி ஆகும். இதெல்லாம் வந்து உங்கள் சொந்த மூலதனத்தில் நீங்கள் வாங்கி? ஆமாம், வாங்கி ஆகும். சரிங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குடில் அமைக்கினா ஒரு குறைஞ்ச ஒரு 3 லேக் இருந்ததுனாக்க ஒரு குடில் அமைச்சு அதுலேருந்து நம்ம நல்ல லாபகரமான ஒரு செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு கரும்பு பயன்படுத்தி நம்ம வந்து விளைநிலத்தில் பயிர் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்களே பார்த்தீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.